லைஃப்பில் என்னோட ஏசப்பா. இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட அதே சூப்பரான விஷயம், ஆண்டவரோட நம்ம வாழ்கிற வாழ்க்கை எவ்வளோ பிரமாதமாக இருக்கும் அப்படின்றத பற்றி தான் பேச போகிறேங்க. இதுக்கு முன்னாடி பாட்டில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, அடுத்த கடவுளை கும்பிடுறத கடவுள் ரொம்ப அருவறுக்கிறார் அப்படின்னு தான். நான் சின்ன பிள்ளையாக இருக்கப்போ காலையில் 5:30 கோயிலில் பெல் அடிக்கும். அது எந்த கோயிலில் அப்படின்னா பிள்ளையார் கோயிலில். எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்குது, இந்த பக்கம் ஆரோக்கியநாதர் கோயில், அந்த பக்கம் பிள்ளையார் கோயில். மணி அடித்த உடனே எல்லாரும் தெருவில் கோலம் போட்டுட்டு இருப்பாங்க, வாசை தள்ளிச்சிட்டு இருப்பாங்க, எல்லாம் செஞ்சிட்டு இருப்பாங்க. நானும் என் கூட இன்னும் 2 பிள்ளைங்க, அவங்க ஹிந்துஸு, நான் மட்டும்தான் கிறிஸ்டியனு. சீக்கிரமாக ஓடி போய் ஐயர் கொடுக்குற அந்த பிரசாதத்தை வாங்கி நாங்கள் சாப்பிட்டுட்டு அங்கேயே ஒரு ஹேண்ட் பம்ப் இருக்கும், அதில் கை கழுவி வீட்டுக்கு வந்துடுவோம். என்னை பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு எப்படின்னா, நான் போய் பொங்கல் வாங்கி சாப்பிட்டேன், அதுவும் ஒரு ஐயர் கையிலேருந்து. அது நல்லா வாசமாக இருக்கும், டேஸ்டாக இருக்கும், அது மட்டும்தான். ஆனால் நம்ம போகிறது வந்து ஒரு பிள்ளையார் கோயிலுக்கு அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு இல்லவே இல்லை. என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் போகிறேன், அவங்க கூப்பிட்டாங்க, டேஸ்ட்டாக இருக்குது, அதை நான் கண்டினியூ பண்ணிட்டேன், அவ்வளோதான் அப்படின்னு. இன்றைக்கும் அதே மாதிரி எதிர் வீட்டு ஆண்டி எங்களுக்கு சக்கரை பொங்கல் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க சாய்பாபா கோயிலேருந்து. அன்னைக்கு பார்த்த அதே பார்வை தான் இன்றைக்கும் எனக்கு இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க சுத்த பத்தமாக நல்லா நெய்யில் நல்லா சூப்பராக சமைச்சிருப்பாங்க, அதை சாப்பிட்டா நல்லாயிருக்கும், அது மட்டும்தான். அது வந்து ஒரு பிரசாதம் அப்படின்னு நான் நினைக்கல. ஏன்னா என்னோட கடவுள் தான் உண்மையான கடவுள் அப்படின்னு நான் ஆணித்தரமாக விசுவசிக்கிறனால எனக்கு அது விஷயம் ஒரு பெருசாகவே தெரியல. நிறைய பேர் சொல்லுவாங்க, அவங்க எதாச்சும் நினச்சிக்குவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுண்டலை நான் வாங்கிட்டேன், அந்த பிரசாதத்தை நான் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க ஏன் வந்து அப்படி நினச்சி ஃபீல் ஆகி மனசில் அப்படி வச்சிருக்கணும், அது தேவையில்லாத ஒரு விஷயமாச்சே. இப்போ நம்ம வந்து மனசளவில் நிஜமாக இருக்கோம் அப்படின்னா, உண்மையாக இருக்கோம் அப்படின்னா, அப்போ வெளியில் அடுத்தவங்களுக்காக எதுக்காக நம்ம வந்து அவங்க ஃபீல் பண்ணுவாங்க, நம்ம எதுக்காக அந்த காரியத்தை செய்யணும்? ஆஃப்டர் ஆல் ஒரு மனுஷன் அவன் ஹர்ட் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக நம்ம அந்த வேண்டாம் அப்படின்னாலும், நம்ம இன்னொருத்தவங்கள்ட்ட கொடுக்க போகிறோம் அந்த பிரசாதத்தை அப்படின்னு நினச்சாலும் அதை வாங்கி வச்சுக்கிறோம். ஆனால் அந்த கடவுள் வந்து எவ்வளோ ஃபீல் பண்ணுவார், அவரோட மனசை நம்ம ஹர்ட் பண்ணலாமா? அடுத்த கடவுள் நம்ம நினைக்கிறோம் அப்படின்னாலே அவர் வந்து ஹர்ட் ஆக மாட்டாரா? அப்போது நம்ம கடவுளை நம்ம ஹர்ட் பண்ணுறது அப்படின்றது ஒரு பெரிய விஷயமா நம்ம ஏன் நினைக்கிறது இல்லை? ஏன்னா இந்த மனுஷன் நம்ம கண்ணுக்கு தெரியறான், கடவுள் நம்ம கண்ணுக்கு தெரியறது இல்லை. சுற்றி சுற்றி வந்தாலும் நம்ம ஒரு விஷயத்தை கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணுங்க. எங்கே தான் போனாலும் திரும்பவும் நம்ம போய் சேர வேண்டிய இடம் அந்த கடவுள்கிட்ட தான், கணக்கு கொடுக்கறதும் அந்த கடவுள்கிட்ட தான், நம்ம செஞ்ச ரைட்டுக்கு ராங்குக்கு மார்க் போடுறதும் அவர் தான். நம்ம வாழ போகிற இடம் சொர்க்கமா நரகமா உத்தரிக்க ஸ்தலமா அப்படின்னு சொல்லி பிரித்து கொடுக்க போகிறதும் அந்த கடவுள் தான். அப்போது நம்மளோட சாவு நம்ம பின்னாடியே இருக்குன்னு நம்மளுக்கு எல்லாரும் தெரிஞ்சுட்டு தான் நம்ம ஓடிட்டுருக்கோம். செத்ததுக்கப்புறம் நம்ம போகிறோம், அதுவும் நம்ம கடவுள்கிட்ட தான் போகிறோம் தெரிஞ்சும் அந்த கடவுளை நம்ம ஹர்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். இதுதான் மனுஷனோட வேலையே. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, ஒரு கேட்டுக்கிட்டே நம்ம லேட்டாக ஸ்கூலுக்கு போகிறோம், கேட்டுக்கிட்டே ஹெச்எம் நிற்பாங்க, அவங்க கண்ணை தப்பிச்சு நேராக கிளாஸ்க்குள்ளே ஓடிடுவோம். அந்த மிஸ்ஸு வந்து, நீ போய் ஹெச்எம்கிட்ட சைன் வாங்கிட்டு வா உன்னோட ஹேண்ட்புக்கில், அப்போ தான் கிளாஸ்க்குள்ளே சேர்ப்பேன் அப்படின்வாங்க. அப்போ திரும்ப நம்ம ஹெச்எம்மை போய் பார்க்க வேண்டியிருக்குல்ல. அதுக்கு பதிலாக கேட்கிட்ட வர்றப்பவே அவங்களுக்கு குட் மார்னிங் சொல்லி, நம்மளோட ப்ராப்ளம் அவங்கள்ட்ட சொல்லி, லேட்டாக வந்ததுக்காக சாரி சொல்லிவிட்டு கிளாஸ்க்கு போனால், அப்போது அந்த மிஸ்கிட்ட தைரியமாக சொல்லாமே நான் ஹெச்எம்மை மீட் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி. நம்ம எல்லாரும் அப்படிதான், சின்ன சின்ன விஷயங்களில் தப்பிச்சு எப்படி தான் ஓடினாலும் லாஸ்ட்டாக சேர வேண்டியது நம்மளோட ஆண்டவர்கிட்ட தான் அப்படின்றத நம்ம கண்டிப்பாக மறந்தே போயிடுறோம். அதை மறக்கக்கூடாதுங்க, நிச்சயமாக நம்ம மறக்கவே கூடாது. ஆண்டவரோட வாழ்க்கை வாழ்கிற வாழ்க்கை அப்படின்றது நம்மளுக்கு தைரியத்தை கொடுக்கும், நிஜாயத்தியாக இருக்க கற்றுக் கொடுக்கும். நம்ம பேசுகிற பேச்சில் பயம் தெரியாது. இப்போது நிறைய பேர் கேட்குறாங்க, அடுத்த கடவுள்னு நீங்கள் ஏன் சொல்கிறீங்க, அவங்க கோச்சுக்குவாங்க இவங்க கோச்சுக்குவாங்க. யாரோ ஒருத்தர் கோச்சுக்கிறாங்கன்றதுக்காக நம்ம செய்ய முடியுமா? அவங்கள நாங்கள் போய் எதுவும் கட்டாயப்படுத்தலையே, நீங்கள் செய்யாதீங்கன்னு நம்ம மனசில் என்ன தோணுது அதை தானே நம்ம செஞ்சிட்ருக்கோம். இந்த தைரியம் கடவுள் கொடுக்கறது. ஆண்டவர் ஏற்கனவே என்ன சொன்னார் ஒரு வார்த்தை அப்படின்னா, உன்னை யாராச்சும் ஹர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏற்கனவே நான் டிசாஸ்டரை அனுப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்போது என்னை எதிர்த்து யாரும் நிற்க மாட்டாங்கன்ற தைரியம் எனக்கு இருக்குது. அதனால தான் நான் இவ்வளோ ஓப்பனாக நான் சொல்கிறேன்.
என்னை எதிர்த்து ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா, அவங்க என்னை ஹர்ட் பண்ணுறாங்க பண்ண போகிறாங்க அப்படின்னா, கடவுள் அவங்களுக்கு டிசாஸ்டரை அனுப்பிடுவார். டிசாஸ்டர் அவங்கக்கிட்ட, அழிவு அவங்கக்கிட்ட இருக்கப்போ, அவங்க அழிஞ்சு போகிறப்போ என்கிட்ட எப்படி வர முடியும்? நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரு ஒரு வசனமும் ஆண்டவர் சொல்கிற வார்த்தையும் ரொம்ப ஆழமாக மனசில் எழுதி வச்சுக்கிட்டே இருக்கணும் நம்ம. அந்த மாதிரி இருக்கப்போ நம்மளுக்கு பயம் அப்படின்றதே இருக்காது. நிறை அச்சம், நிறை அச்சம், நிறை அன்பு இப்படின்னு நம்ம நிறைய பார்த்துருக்கோம். அன்பு வந்து அச்சத்தை அகற்றும். அப்போது நம்ம கடவுளை நம்ம அன்பு செய்கிறோம் அப்படின்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், எங்கள் அப்பா இருக்காரு, அவங்க பாருங்க அப்பா என்னை இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு அப்பா சொல்வார். அவன் வரட்டுமா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். அந்த நேரம் நம்மளை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக அந்த அப்பா அப்படி சொல்லியிருக்கலாம். ஆனால் நம்மளோட இந்த வானக கடவுள் இருக்காருல்ல, அவர்கிட்ட போய் ஒரு முறையீடு நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா, நம்ம கண்ணிலேருந்து ஒரு சொட்டு தண்ணி வந்துடுச்சு அப்படின்னா போதும், அவர் அது நம்மள்கிட்ட சொன்ன வார்த்தையை கண்டிப்பாக நிறைவேற்றி வைப்பார். இந்த அப்பாவாச்சும் நம்மளை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக ஒரு ஆறுதல் வார்த்தையை தான் சொல்லியிருப்பாரே தவிர, ஆனால் வானக தந்தை இருக்காருல்ல, அவர் சொல்லிட்டாருல்ல, உன்னை ஹர்ட் பண்ணுறவங்களுக்கு நான் டிசாஸ்டர் அனுப்புவேன் அப்படின்னு அதை அனுப்பியே தீர்வார். அந்த வார்த்தையை நம்ம கண்டிப்பாக விசுவாசிக்கணும். அதனால பயப்படவே கூடாது. எந்த மனுஷனாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, அவங்க லாஸ்ட்டாக போய் சேர வேண்டியது நம்மளோட கடவுள்கிட்ட தான். கணக்கு கேட்குறவரும் அவர் தான், நம்மளுக்கு ஒரு முடிவு கொடுக்குறதும் அவர் தான், முடி சுட்டுறவரும் அவர் தான், நெருப்பில் போட்டு சுட்டரிக்கிறவரும் அவர் தான். அப்படிப்பட்ட அந்த தேவனை தேடி நாடி நம்ம ஓடி போய் சரணடைஞ்சு நம்மளோட பாவத்தில் பற்றி நினைக்கவே வேணாம். அவர் எல்லாத்தையும் கழுவிடுவார். நம்ம பாவம் இல்லாமல் வாழ்கிறது எப்படி நம்மளுக்கு கற்றுக் கொடுப்பார். எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி நெருப்பில் போட்டு சுட்டு எரித்து கிளென்ஸ் பண்ணுறது தான் அவரோட வேலையே. அதுக்காக நம்ம பயப்படவே வேணாம். நான் இப்படி செஞ்சனே இயேசுப்பாவை கும்பிடலாமா, அவர் என்ன சொல்வார், ஏது சொல்வார், அந்த தயக்கம் வேணவே வேணாம். ஆண்டவர் சொல்லியிருக்காரு, பாவியை வெறுக்கலை அவர், கண்டிப்பாக பாவத்தை வெறுக்கிறேன்னு சொல்லியிருக்கார். அதனால் நம்ம எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் சரி, நம்ம புரிஞ்சிக்கிட்டோம், நம்மளோட உண்மையான கடவுளை புரிஞ்சிக்கிட்டோம் அப்படின்னா, அவர்கிட்ட போய் நம்ம சரணடைகிறது தான் நம்மளுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன். அதை மட்டும் நம்ம செஞ்சோன்னா நம்ம லைஃபு சூப்பராக இருக்கும். திரும்பவும் இதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். தேங்க்யூ.